Hello 12th standard business max students, I am Metro Karunagaran. In exercise number 2.3, integrate e power 3x plus e power 5x by e power x plus e power minus x. இந்த சம்ம நான் எப்படி பிரிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டினாமினேட்டரையும் நியூமினேட்டரையும் கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இ பவர் இந்த 3x இருக்குது பாருங்கள், இந்த 3x-ஐ எப்படியாவது பிரேக் பண்ணி ஏதாவது ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணலாம். அதே மாதிரி இந்த 5x இருக்குது பாருங்கள், 5x-ஐ ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3x-ஐ இப்படி எதுனா தப்பாக பாருங்கள், 4x மைனஸ் எக்ஸ் தப்பா, இ பவர் 4x மைனஸ் எக்ஸ் 3x தானே, ஃபைன். அதே மாதிரி இதோ இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன், இ பவர் 5x-ஐ 4x ப்ளஸ் எக்ஸ்னு எழுதலாமா, 4 ப்ளஸ் 1 5 தானே, பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். இந்த இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டீகம்போசிஷன் டெக்னிக் இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு சம்மில் ஒவ்வொரு மாதிரி பிரித்து பிரித்து நம்ம கொண்டு போயின்னு இருப்போம். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் இது எப்படி பிரிக்கலாம் பாருங்களேன், 4x இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் 4x இன்ட்டு இ பவர் எக்ஸ். ஏன்னா உங்களுக்கு பவரில் இருக்கிறது அடிஷன் இருந்தாலும் சரி சப்ராக்ஷன் இருந்தாலும் சரி, பவரில் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அது தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ பே சேமாக அந்த பவர் சேர்ந்துடும்ல, இப்போ 4x மைனஸ் எக்ஸ் வந்துடும். பே சேமாக அந்த பவர் சேர்ந்துடும்ல, அப்போ 4x ப்ளஸ் எக்ஸ் வந்துடும். அதனால் அடிஷன் சப்ராக்ஷன் இருந்தாலும் தனித்தனியாக இந்தமாதிரி பிரிக்கலாம். ஏன்னா பேசஸ் ஆர் சேம், பவர்ஸ் வில் ஜாயின், பேஸ் ஆர் சேம், பவர்ஸ் வில் ஜாயின், பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் இ பவர் 4x, இதில் காமனாக இருக்குது பாருங்கள், இ பவர் 4x காமனாக இருக்கும், வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா மீந்தது என்ன இருக்குன்னு பாருங்கள், இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ்ஸு இ பவர் எக்ஸு ஓல் டிவைடட் பை இ பவர் எக்ஸு ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸு டிஎக்ஸ். இந்த இ பவர் 4x-ஐ காமனாக எடுத்துட்டேன், இன்னும் அழகு பாருங்களேன், இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இ பவர் மைனஸ் ரெண்டும் ஒருத்தின்னு தான் மாறி இருக்குது, அதை பற்றி பிரச்சனை கிடையாது, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ சம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்கள், இ பவர் 4x டிஎக்ஸ். நம்ம கணக்கு ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பெரிய கணக்கு இவ்வளோ சின்னதாக மாறுமான்னு தெரியாது, ஆனால் இது உள்ளார மறைஞ்சிருந்த விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி சம். ப்ராக்டிஸ் பண்ண இன்டகிரேஷன் இருக்கிற எல்லா சம்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் போட தான் உங்களுக்கு அந்த நேக்கு தெரியும், எப்படி ஒவ்வொரு சம்மையும் உடைக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், இ பவர் 4x பை கூட என்ன நம்பர் இருக்குது 4, அது டினாமினேட்டரில் வந்துடும், அதான் இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் பண்ணால் அப்படியே தான் வரும், முன்னாடி வந்துடும் ஒரு நம்பர், சாரி கீழே வந்துடும், டிஃப்ரென்சியேஷனில் முன்னாடி போவோம், இன்டகிரேஷனில் கீழே வந்துடும், பிளஸ் சி. திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சம். தேங்க்யூ.